Hi everyone. So in this video, we will talk about our series Aim to Achieve 580 Plus. In your 12th, 580 Plus is the series. First chemistry schedule. In the 3 months, we have one volume 3 months. First volume 3 months, and second volume 3 months. So we have a complete schedule. Only thing you have to study. Okay, va? So in this video, full timetable of chemistry. So ippadi neenga first volume and second volume complete pandrum pachathla 95 plus kandipa ungala edukka mudiyum. So indha mari cover pananum abingiradhe na ungalku solliruven. Okay va? So first enna na month appdin pathina August, September, October, November and 15. So August 1 la irundhu November 15 kulla nama first volume complete panna porom. So ippa dhaan neenga first padikka aarambikkringa na kuda onnum prachana kedaiyadhu, you can complete. Okay va? So first August month la nama enna na chapters la complete panna porom appdina chapter 1 and chapter 6. Chapter 1 is metallurgy, chapter 6 is solid state. So in the two chapters in August la complete panaporum. So or monthly list adha maari vechukonga. So August la vandu rendu chapter, that is metallurgy and solid state vandu complete pananum. So appa August first 2 weeks, August 1 la irundhu August 14 varaikku andha 2 weeks la nama first chapter metallurgy. Nalla kavinga or chapter padikkaradhukku 2 week time irukku. So or naalik at least 1 hour or subject odukna kuda 2 weeks la or chapter kandipa padikka mudiyum. Chemistry 1 hour, physics 1 hour, biology max. நாளுக்கு 1 hour நீங்க உங்க கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் போக நீங்க 1 hour ஸ்பெண்ட் பண்ணா கூட கண்டிப்பா 2 weeks ஒரு சாப்டரை முடிக்க முடியும். இன்க்ளூடிங் புக் பேக், புக் இன்சைட், ப்ராப்ளம்ஸ், ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ஸோ ஒரு லெசன் படிக்க போறீங்க அப்படின்னா அதில் பேஜ் வைஸாக படிங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் புக் பேக் படிச்சதுக்கப்புறம் புக் இன்சைட் படிங்க. கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம வச்சுக்கலாம். கிரியேட்டிவ் 1 marks எல்லாத்துமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. கான்செப்ட் வைஸாக புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஸோ வெறும் குவஸ்டின் ஆன்சரை மட்டும் படிக்கிறது இல்லாமல் உங்களோட எய்ம் வந்து ஷுட் பி ஆன் என்டையர் லெசன், இன்க்ளூடிங் கான்செப்ட்ஸ் சேர்த்து படிங்க. 2 weeks கண்டிப்பாக ஒரு சாப்டர் முடிக்க முடியும். ஒன்லி 20 pages அந்த மாதிரி தான் இருக்கும். ரெடியூஸ் சிலபஸ் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் கிடச்சிதான் அதுக்கப்புறம் நான் அது ஒரு ஷெடியூல் வந்து நான் எப்படி நம்ம இதெல்லாம் பேக்லாக்ஸ் எல்லாம் இது பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடியூஸ் சிலபஸ் கான்சிடர் பண்ணலாம். ஃபுல்லாக படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் நீங்கள் படிக்கலாம், யுவர் சாய்ஸ். ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு 2 weeks சாப்டர் 1 மெட்டலர்ஜியை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும்னா முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் 15 வேணால் ஒரு மெட்டாலஜி சாப்டர் டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டே இந்த 2 chapters கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்னு ஸ்கூலில் வைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 weeks மெட்டாலஜி ஆகஸ்ட் 1 to 14. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15 to 30 நீங்கள் சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட்டை முடிக்கணும். இது ஒரு இன்ஆர்கானிக் சாப்டர், இது ஒரு ஃபிசிக்கல் சாப்டர். ஸோ ரெண்டுமே இன்ஆர்கானிக்காக இருந்தால் போர் அடிக்கும். அதனால நான் வந்து ஒரு இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் சாப்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 weeks மெட்டலர்ஜியும், 15 to 30 சாலிட் ஸ்டேட். இந்த 2 chapters ஆகஸ்ட் மந்தில் முடிக்கணும். ஸோ ஆகஸ்ட் 31 இருக்குமா, அந்த 1 day வந்து நீங்கள் இந்த 2 chapters மெட்டலர்ஜி அண்ட் சாலிட் ஸ்டேட் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சாப்டரில் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்க, இன்னும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ திஸ் இஸ் அவர் பிளான் ஃபார் ஆகஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் கமிங் டு செப்டம்பர், செப்டம்பர்லேயே 2 chapters முடிக்க போகிறோம். Chapter 2 and Chapter 4. Chapter 2 இஸ் நத்திங் பட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1. Chapter 4 வந்து டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், அதை தான் நான் டி அண்ட் எஃப் பிளாக் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 1 to 14, செப்டம்பர் 1 to 2 weeks Chapter 2 பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1. இது வந்து Group 13 and 14 மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சின்ன லெசன். ஸோ இந்த லெசனை முடிக்கிறதுக்கு 2 வாரங்கிறது அதிகம், 1 வாரத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் படித்து எழுதி பார்த்து நல்லா, அதுக்கு நான் டீச்சிங் வீடியோஸ் போடுறேன் ஈஸியாக எப்படி படிக்கணும்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், செப்டம்பர் 1 to 2 weeks இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 முடிச்சிடணும். ஸ்கூல் ஓப்பன் ஆனாலும் சரி, ஸ்கூல் ஓப்பன் ஆனாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ்னாலும் சரி, எக்ஸாம்னாலும் இந்த ஷெடியூலில் நீங்கள் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். என்னால் 4 subjects கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும், எதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து படிக்கணும், ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி கெமிஸ்ட்ரி போடுறேன், நாளைக்கு ஃபிசிக்ஸ், மேக்ஸ், அது மாதிரி கண்டினியூஸாக 4 நாள் வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் செப்டம்பர் 15 to 29 Chapter 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் Chapter 4 வந்து முடிக்கணும். இதில் நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நிறைய க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, ரீசனிங் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் 1 day வந்து நீங்கள் 2 chapters சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த்க்கான பிளான் வந்து Chapter 7 and Chapter 5. ரெண்டுமே ஈஸியான சாப்டர் தான். 5 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், பட் இட் இஸ் ஈஸி. ஆல்ரெடி நான் டீச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அக்டோபர் 1 to 2 weeks அக்டோபர் 1 to 14 Chapter 7 கெமிக்கல் கைனெடிக்ஸ். இட் இஸ் அ வெரி ஈஸி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரேட்டு, ரேட் கான்ஸ்டன்ட், அந்த ரேட்டை வச்சே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போட மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டீச் பண்ணுறேன் இந்த சாப்டரை. ஒன்ஸ் நம்ம பி பிளாக் முடிச்சதுக்கப்புறம் கெமிக்கல் கைனெடிக்ஸ் எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்டோபர் 15 to 30 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பெரிய லெசன் தான்.
ரெடியூஸ்ட் சிலபஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா ரெடியூஸ்ட் சிலபஸ் போக இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. அக்டோபர் 15-30 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை முடிக்கிறோம் 5th சாப்டர். ஸோ இதுக்கப்புறம் ஒன் டே இந்த ரெண்டு சாப்டர் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. ஸோ எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்களோட இதை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் நவம்பரில் ஸோ இன்னும் 6 சாப்டர் முடிச்சிட்டோம். ஆகஸ்ட்டில் 2 சாப்டர், செப்டம்பரில் 2, அக்டோபரில் 2, இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ள முடிச்சிடலாம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 3 சாரி பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 சாப்டர் 3 கொஞ்சம் பெரிய சாப்டராக இருந்தாலும் கூட 15 டேஸில் படிக்க முடியும் இந்த சாப்டரை. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புக் பேக், புக் இன்சைட், ரியாக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு ஒன் ஷாட் மாதிரி போட்டோம்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து படிச்சுக்குவீங்க பிடிஎஃபாக. ஸோ நெக்ஸ்ட்டு 15 டேஸ் இருக்குது நவம்பரில். உங்களுக்கு டிசம்பர் செகண்ட் வீக்கில் அந்த மாதிரி ஆஃப் வழி இருக்கலாம், ஸ்கூல் திறந்துட்டா. ஸோ ஆஃப் வழியில் என்ன மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வாலி மட்டும்தான் இருக்கும் ஆஃப் வழியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு ஃபஸ்ட் வாலியுமே ஆஃப் வழிக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ நவம்பர் 16-30 இந்த 15 டேஸில் நீங்கள் இதில் ஏதாவது முடிக்காமல் வச்சுருந்தீங்க, பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படிச்சுட்டு கம்ப்ளீட் ஃபஸ்ட் வால்யூமை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல் வால்யூம் ஆஃப் வால்யூம் 1 இந்த 15 டேஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆகஸ்ட்டில் 2 சாப்டர், செப்டம்பர் 2, அக்டோபர் 2, நவம்பரில் பாதியில் ஒரு சாப்டர், 7 சாப்டரையும் முடிச்சிட்டோம். இதில் எதுவும் படிக்காமல் நீங்கள் விட்டுருந்தீங்க பேக்லாக்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் இதில் நவம்பர் 16-30 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபுல் 7 லெசன்ஸையும் ஒன் டே ஒன் லெசனாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணக்கப்புறம் டிசம்பர் 1st வீக்கில் ஒரு ஃபஸ்ட் வால்யூம் டெஸ்ட் என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆஃப் வழி ஃபஸ்ட் வால்யூம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வால்யூக்கு ஃபுல்லாக நம்ம இப்படி படித்தோம்னா ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஆஃப் வழி போர்ஷனும் ஃபஸ்ட் வால்யூம் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் பட்சத்தில் ஆஃப் வழிக்கு நம்ம ஃபுல்லாக தயாராகிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதுக்கான பிளான் வால்யூம் 2 இதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன புதுசாக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ ஆல் ஃபாலோ திஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இதை நல்லா படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.